இங்கே ஒரு சம்பவம் வந்து நைட்டு ஒரு 10-11 மணிக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்தது. இங்கே வந்து ஒரு எம்டி பிளாட்டில் வந்து கண்ணார் வாஷிங் பண்ணும் போது வந்து ஒரு டிரைவர் வந்து வண்டி பேக்ஸில் இருக்கும் போது கரண்ட் பாஸ் ஆகி அவர் இறந்துட்டார். இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு, டிரைவருக்கு என்ற ஒரு பாதுகாப்பு எதுவும் இல்லை. பட் வந்து இங்கே வந்து டிரைவருக்கான ஏதோ ஒரு தொழில்ன்ற மாதிரி இந்த பிளாட்டில் வந்து ஒரு பிளாட்டில் ஒரு டீசெண்டாக ஒரு இது, அதை பார்க்க பிளாட்டை நீங்கள் மேலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பள்ளம் மேடு எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து டிரைவருங்களுக்கு வந்து இந்த உத்தரவாதம் இல்லை, பாம்பு கடின்றாங்க திடீர்னு ஒரு இந்த சம்பவம் நடந்துங்குது. ஆனால் வெளியில் எதுவும் அதிகமாக தெரிய மாட்டேது விஷயங்கள். இது மூலமாக நான் இந்த எம்டி பிளாட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசோசியேஷனுக்கும் ஒரு கோரிக்கை, இதை வந்து நீங்கள் வந்து டிரைவருங்க 24 மணி நேரமும் உழைச்சி தான் இருக்காங்க. அவங்க சாப்பாடு வர டைமில், சாப்பாட்டு டைமில் இவங்க ஒர்க் நடக்க மாட்டுது, வேலை செஞ்சாலும் இவங்க வந்து வெயிட் பண்ணுன்றாங்க. அந்த டிரைவர் சம்பவத்து அன்றைக்கி 5 மணிக்கு உள்ளே வந்திருக்காரு. சம்பவம் நடந்தது வந்து 11 மணிக்கு. இந்த காலகட்டத்தில் வரைக்கும் அவர் வந்து அந்த பாக்ஸ் ஏற்றாத இங்கே இவ்வளோ நேரம் இருந்திருக்காரு. இதில் வந்து டிபார்ட்மெண்ட்டு வந்து எம்டி கண்ணார் டிபார்ட்மெண்ட் வந்து இது ஒரு கோரிக்கையே இல்லை, இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன இது இத்தனை நேரம் ஏன் டைம் எடுத்துருக்கீங்க? ஏன் இவ்வளோ டிரைவர் சாப்பிட்றது இல்லை, டிரைவருங்க தூக்கம் இல்லை, டிரைவருங்களுக்கு அவங்க அசந்து வர டைமில் நீங்கள் ஏற்றுத்த டைமிங் ஓவரு, எது கேட்டாலும் ஒரு டிரைவருங்களை ஒரு சீப்பாகவே பேசுகிறீங்க. அந்த வார்த்தைங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. இந்த சம்பவம் நடந்தது மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இது பாருங்கள், சுற்றி வண்டியெலாம் இருக்குது. எல்லா டிரைவரும் வந்து நைட்டு நாங்கள் ஒரு 2 மணி வரைக்கும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து போய்ட்டு அவங்க என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காங்க. போஸ்ட் மார்ட்டத்துக்கு வந்து பாடி எதுவும் போயிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிளாட்டில் வந்து டிரைவருங்களுக்கு உதவி பண்ணுறது, அதாவது அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. வந்தால் ஒரு டைமிங் இந்த அந்த டைமிங்கிற ஒரு இதே இல்லை. இஷ்டத்துக்கு வராங்க, இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. டிரைவருங்க சாப்பிட்றதில்ல, அவங்கள பார்க்க ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இந்த பிளாட்லேயும் இல்லை. பிளாட்டில் வந்து நடக்கும் போனால் இது திடீர்னு வீடுறான், ஒரு டிரைவர் கால் வணிஞ்சிடணும்னு சொல்கிறாங்க. நைட்டில் இந்த ஒரு லைட்டில் சுற்றி ஃபோக்கஸ் லைட் எதுவுமே இல்லை பிளாட்டுங்களில், நைட்டில் வந்து இருட்டாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து ஒரு டிரைவர்ன்ற முறையில் இது மாதிரி சம்பவங்கள் இனி நடக்காத அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் டிரைவருங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். டிரைவரை தான் ஒர்க் பண்ணுறேன். நேற்று எம்டி எத்தங்க வந்தோம், நேற்று போகுதுக்கு 5 மணிக்கு இங்கே வரணும், நைட்டு 10:30 மணி தான் ஏற்றி விட்டாங்களே, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே லைனு. இப்போ கம்பல்சரி ஒரு எந்த பாக்ஸ் ஏற்றினாலுமே வாஷிங் பண்ணிட்டு தான் போக சொல்கிறாங்க. வாஷிங் பண்ணுற இடம் மாரி நைட்டு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. எங்களுக்கு என்ன தெரியும், வந்தால் வாஷிங் பண்ணி போகிறத நாங்கள் பார்ப்போம். இனிமேல் அந்த இடத்துல ஒரு சரியான பராமரிப்பு இல்லை அவங்கள்ட்ட. இதே அவங்க ஆளுக்கு எதனா நான் இருந்ததுனாக்கா விட மாட்டாங்க. இப்போ டிரைவர்ன்றது நாங்கள் தான் டிரைவருக்கு உள்ள இதை நாங்கள் பார்த்து ஆகணும். எல்லா பிளாட்லேயுமே வந்து எந்த ஒரு டிரைவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதில்ல. அடிப்படை வசதி டிரைவருக்கான அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது எந்த பிளாட்லேயுமே. வந்தாக்கா ஒரு ஏத்தனமாக போனோமானு கிடையாது. ஒரு எம்டி ஏற்ற ஒரு எம்டி பிளாட் உள்ளே வரணுனாக்க ஒரு நாள் எல்லாம் அரை நாள் ஆகி போகுது. இதுவுமே டிரைவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிளே இல்லை, இல்லை மரியாதை கிடையாது, மரியாதை கிடையாது. ஒரு பாஸ்போர்ட்டுங்கன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணியா என்ன அர்ஜென்ட் உனக்கு சொல்லிட்டு தரக்குறவா பேசுகிறது. இந்த விச்சூர் ரோட்டில் வந்து இவங்க பண்ணுற ஒரு சின்ன தப்பால் நாங்கள் ஊர் பொதுமக்கள்கிட்ட உதவாங்கிறதா இருக்குது. போகிறவங்க வராங்களா போய் காவல்துறை, ஆமாம் காவல்துறை அதிகாரிகளும் வந்து எனக்கு வண்டி அழகாக வந்து ஃபோட்டோ பிடிச்சி கேஸ் போட்டு 5000 ரூபாய் கேஸ் போட்டு போயின்னு இருக்காங்க. இவங்க பண்ணுற ஒரு சின்ன தப்பாக இல்லை. இவங்க 5 மணி நேரம் லேட் பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை. ஆமாம் பாஸ்போர்ட்டு டக்குன்னு ஏற்றி வெளியே அனுப்புறதில்ல வண்டியை, ரொம்ப அசால்ட்டு. நீங்கள் இது போனால் அவங்களுக்கு லோடு போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஆமாம் இப்போ ரோட்டில் நிற்கிட்டு உள்ளே வந்தால் போதும், ஊர் பொதுமக்கள்கிட்ட உதவாங்க போது ஊர் உள்ளே போயிடுமேன்றது தான் நாங்கள் வரதுங்க. இங்கே வந்து எங்களை உங்களை சாப்பிட்ணும் நைட்லாம் சாப்பிடவே இல்லைங்க. ஒரு அடிமைப்பட்ட தொழில் தான் நீங்கள். ஆமாம் பண்ணுறது அடிமைப்பட்ட தொழில் தான் சார். இது உங்களோட பிரச்சனைகள்லாம் இதுவரை யாருமே யாரும் முன்னு வந்து கேட்கறதுக்கு இல்லை. உங்கள் ஓனர்கள் கூட இதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஓனர் நம்ம சொல்லுவோம், அப்புறம் ஓனரோட அவங்களோட இதுக்கு நம்ம வர நம்மளோட தேவைக்கு நம்ம மாதிரி மாட்டிக்கிறது வந்து.